கைஸ் இப்போ நம்ம ஃபிஷ் அப்பான் த ஸ்கைல எபிசோட் 10 பார்க்க போகிறோம். மார்க் சொல்கிறான், நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா, நீ மறந்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. மார்க் ஒரு நாள் யூனிவர்சிட்டியில் வச்சுட்டு ஒரு புக்கை அவன் பிரிண்டிங் மிஷினில் காப்பி எடுத்துட்ருக்கான். அப்போ அவனோட பேப்பர்ஸ்லாம் மாட்டிக்கிச்சு. அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்துட்ருக்க அந்த டைமில் நம்ம கியூட்டி வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். பேப்பர்ஸ்லாம் அவனுக்கு எடுத்து கொடுக்க அப்போ மார்க் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான். அந்த டைத்தில் கியூட்டி கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு, இது எல்லாத்தையுமே நீ எங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்ல, அப்போ கியூட்டி ஷாக்காகி பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லியே அவனோட தலையில் இந்த வேலை எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. அப்போ கியூட்டி கையில் வச்சுருக்க அந்த புக்ஸ்லாம் கீழே விழ, அவங்க எல்லாரும் அதை சீக்கிரம் எடுத்துகிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் இடத்துல வச்சிரு அப்படின்னு நக்கெல்லாம் அவன்கிட்ட சிரிச்சுட்டே கிளம்பிடுறாங்க. இதை எல்லாத்தையும் மார்க் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். மார்க் கியூட்டிகிட்ட சொல்கிறான், இது எல்லாமே ஆரம்பித்தது ஒரு அக்கறையால் தான் ஆரம்பிச்சது. நான் டெய்லி உன்னை தூரத்துலேருந்தே பார்ப்பேன், ஆனால் எனக்கு பக்கத்தில் வந்து பேச தைரியம் இல்லை, அதனால தான் நான் இன்னொருத்தே மாதிரி பேசினேன். அந்த உண்மையை சொல்லவும் எனக்கு பயமாக இருந்தது, அது உனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை இழந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு மார்க் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் செல்லக்குட்டி பக்கத்து டிபார்ட்மெண்ட் பாய் மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கியூட்டிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான். அதையும் நம்ம கியூட்டி யாருன்னே தெரியாமல் அக்செப்ட் பண்ணியிருக்கான். மார்க் சொல்கிறான், நான் எப்போதுமே உன் கூட இருக்கும்போது என்னோடய இதய துடிப்பு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கியூட்டியோட கையெடுத்து அவனோட ஹார்ட்டில் வைக்கிறான். மார்க் கேட்குறான், உனக்கு என் கூட இருக்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்க, அப்போ கியூட்டி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். தேங்க்ஸ் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆவோ நம்ம மார்க் செல்லக்குட்டி. அடுத்ததான் நம்ம மீன் குழந்தையை காட்டுறாங்க. அங்கே யாருமே வரலன்னு அவன் சேடாக இருக்க, யுயன் அவனோட கிட்டி கேங்கோட வந்துட்டு, எதுக்கு நீ சோகமாக இருக்க, நான் என்னோட கேங் கூட வந்திருக்கேன் பாருன்னு சொல்ல, மீன் கேட்குறான், எதுக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி வழியை மறைச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டுடுறான். லூசு குழந்தை மீன், இவங்க எல்லோரும் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. டுயன் சொல்கிறான், நாங்கள் எல்லோரும் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோன்னு சொல்கிறான். அந்த கிட்டி கேங் எல்லா பசங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் லக்கி ட்ரான்னு ஒன்று வச்சுருக்கோம், நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பேப்பர் எடுக்கணும், அதில் ஹக்கு கிஸ்ஸுன்னு எல்லாமே எழுதியிருக்கோம், உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலான்னு சொல்கிறான். ஒரு கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் எடுக்கிறா, அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பாய் இன்னொரு பாய்க்கு வாயால் ஸ்நாக்ஸை ஊட்டி விடணும்னு போட்டிருக்கு. மீனும் இதை ஜாலி ஆகிட்டு பார்த்துட்ருக்க அங்கே க்ரௌட்லேயும் எல்லோரும் குஜால் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. மீனோட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வாயாலே அப்படி ஸ்நாக்ஸை ஊட்டிகிட்ருக்க அவங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுக்க, அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஸ்ட்ரிப் டான்ஸுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, டான்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டிட்டு அப்படி செக்ஸியாக டான்ஸ் ஆடணுமா. அதே மாதிரியே நம்ம டுயன் அவனோட கிட்டி கேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. டே டுயன், நீ இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுவனே தெரியாது, நல்லா ஆடுற மேன் நீ. எல்லா பாய்ஸும் அப்படி செக்ஸியாக டான்ஸ் ஆடிட்டே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மீன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கான், ஏண்டா அப்படி பச்சை குழந்தைய இப்படி மாத்துறீங்க நீங்கள். டுயன் கேட்குறான் அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமான்னு கேட்க, அந்த க்ரௌட்ல எல்லாரும் ஆமான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு டுயன், அப்போ நீங்கள் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மீன்கிட்ட வந்து எல்லாரும் பணம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மீன் டுயன்ட்டு கேட்குறான், நிஜமாவே நீ இதை பண்ண போறியான்னு கேட்க, அப்போ டுயன் சொல்கிறான், சின்ன பசங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, தள்ளி போன்னு சொல்லிடுறான். என்னடா பண்ண போறீங்க, இருக்கிறதையும் கழட்ட போறீங்களா, அப்போ 1, 2, 3 எண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீன் முழிச்சுட்டே பார்த்துட்ருக்கான் அவங்க நிஜமாலே பண்ண போகிறாங்களான்னு. அப்போ அந்த பாய்ஸ் எல்லாரும் ஷார்ட்ஸையும் கழட்டிடுறாங்க. பார்த்தா நல்ல வேலை உள்ள இன்னொன்று போட்டிருக்காங்க. அப்போ மீன் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு எண்ணிட்டுருக்கான். 8000 மேலே வந்திருக்கு. அப்போ டுயன் சொல்கிறான், நான் மட்டும் இங்கே வரலன்னா உனக்கு இவ்வளோ கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ மீன் வந்து தேங்க்ஸ் டுயன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரையும் மரியாதையாக தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு டுயன் கேட்குறான், நானும் உன்னோட பெரியவன் தான், எதுக்கு என்ன மட்டும் டுயன்னு கூப்பிடுறேன்னு கேட்க, அதுக்கு மீன் சொல்கிறான், எனக்கு அப்படி கூப்பிட்டே பழகிருச்சுன்னு சொல்கிறான். டுயன் அப்படி உறைஞ்சு பார்த்துட்ருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டுயன் அவங்க மேலெலாம் கோவப்பட்டு இருக்கான், பேசாம இருங்க இல்லைனா உங்கள் மூஞ்சில் ஒரு பஞ்ச் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் சொல்கிறான், உன்னோட அந்த பைக்கில் உள்ள கீ செயினில் நான் ஒரு ஃபிஷ், அந்த மீன் பார்த்தேன்,
அதோட ஜோடி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு ஃபிஷ் அவனுக்கு மாட்டி கொடுக்குறான். இது இனிமே உனக்குன்னு சொல்கிறான். அப்போது டுயன்க்கும் அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்குது. அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போக சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ மீன் ஒரு போட் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அதில் உள்ளது அவனோட விரலில் குத்த அப்போ நம்ம டுயன் துடிச்சு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டுயன் பார்த்துட்ருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மீன் சொல்கிறான், இந்த போர்டில் உள்ள ஸ்டாப்பிள் குத்திருச்சு அப்படின்னு சொல்ல அப்போது டுயன் டென்ஷன் ஆகிட்டு இந்த போர்டு யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அப்போது மீன் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். டுயன் கோமாயிட்டு இந்த போர்டை யார் பண்ணாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, அவனோட வாயிலேயே நான் அதை அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். டுயனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஆன உடனே உனக்கு கோவம் வருதுல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜீன் சொல்கிறான், ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு தான் இருக்கேன், இதை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க அப்போது டுயன் கோவப்பட்டுட்டு அவனோட மிடில் ஃபிங்கரை காட்டுறான். மீனுக்கு அந்த விரலில் கொஞ்சம் பிளட் வருது. அவன் அதை வாயில் வச்சுட்டு இருக்க அப்போது டுயன் அப்படியே உருகிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கான். ஏய் டுயன், நீ விழுந்துட்டடா. அடுத்ததான் நம்ம கியூட்டியை காட்டுறாங்க. அவன் வீட்டில் இருக்க அவங்க அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் இருக்குது, அதனால் நைட்டு சாப்பாடுக்கு நீயே பார்த்துக்கோன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம கியூட்டி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே எதையோ டைப் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கான். அப்போ மார்க்கிட்ட இருந்து கால் வருது. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க அப்போ கியூட்டி இதுக்கு தான் கால் பண்ணையான்னு கேட்குறான். அப்போ மார்க் சொல்கிறான், நான் உன் வீட்டுக்கு முன்னால் தான் நின்றுட்டுருக்கேன்னு சொல்கிறான். செல்லக்குட்டி வீட்டில் யாருமே இல்லை. குட்டியும் அவனை பார்க்க வந்துட்டுருக்கான். அப்போது மார்க் செல்லக்குட்டி அழகாக அங்கே நின்றுட்டுருக்கான். அப்போது குட்டியோட கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கான். உனக்கு பொறுமை இல்லையான்னு கேட்க அப்போது மார்க் சொல்கிறான், ஆமாம் என்னால் கட்டுப்படுத்த முடியல, என்னோட டொஃபா மீனை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எழுதுனா நமக்கு பிடிச்சவங்களை அப்படி ஈர்க்குமா, ஒரு நல்ல உணர்வை கொடுக்குமா, அதோட அர்த்தம் அதுதான் அப்படி அவன் சொல்ல அப்போ குட்டி சிரிக்கிறான். நீ என்ன அந்த படிப்பு சம்மந்தமாகவே அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம கியூட்டி ஒரு பேப்பரை கொடுக்குறான். நம்ம இப்போ டேட் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் விதிமுறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அப்போ மார்க் அதை பார்த்துட்ருக்கான். அப்போ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கு, இந்த டேட்டிங் முடிய கால அளவுனே ஒன்று கிடையாதான் அப்படின்னு போட்டிருக்கு. செகண்டாக என்ன போட்டிருக்கான்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதான். அப்போது மார்க் அவனே அப்படி பார்த்துட்ருக்க அப்போ கியூட்டி சொல்கிறான், ஃபுல்லாக அதை படின்னு சொல்கிறான். அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம இந்த சோஷியல் மீடியா இந்த ஃபேஸ்புக் அதே மாதிரி இடத்துலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதான், டேக் பண்ணக்கூடாதான் அப்படி போட்டிருக்கு. நான் இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே, லவ்லி ரைட்டரில் நப்சிப்க்கும் ஜீனுக்கும் இப்படி தானே அவங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஒருத்தங்க மேலே அக்கறை படலாம், ஆனால் மற்றவங்க பார்க்குற மாரி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அட பாவி கியூட்டி. அப்போ அவன் கேட்குறான், இது எல்லாத்துக்குமே உனக்கு ஓகேவான்னு கேட்க அப்போ மார்க் சொல்கிறான், இதுக்கு தான் நீ ஃபாஸ்ட்டாக இங்கே வந்தியா, என்ன என்னமோ நான் அந்த படிப்பு சம்மந்தமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போ கியூட்டி கடுப்பாயிட்டு, நீ என்ன கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வாங்க போகிறான். அப்போ மார்க் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம கியூட்டி ஹாப்பி ஆகிட்டு, இப்போலேருந்து நீயும் நானும் சேர்ந்துட்டோம், என்னோடய உணர்வுகளெல்லாம் நீ காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம செல்லாக்குட்டி சொல்கிறான், இல்லை இன்னும் இல்லை, நான் அதுக்கு ஓகேன்னு சொன்னேன், ஆனால் நான் இன்னும் ஸ்டாம்ப் வைக்கலைன்னு சொல்கிறான். அந்த சீல் வைப்பாங்கல்ல, நான் இன்னும் அது பண்ணலைன்னு சொல்ல அப்போ கியூட்டி சிரிக்கிறான். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல அப்போது திடீர்னு வந்து நம்ம செல்லாக்குட்டி கியூட்டியை கிஸ் பண்ணிடுறான். அப்பாடா, ஒரு கிஸ்க்கு நம்ம 10th எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பார்க்குறதுக்கு செம ரொமான்டிக்காக இருக்குது. அப்போ மார்க் சொல்கிறான், இப்போ தான் நம்ம அதிகாரப்பூர்வமாக சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரிச்சிட்ருக்க அதுக்கு நம்ம கியூட்டி ஷை ஆகிட்டு, எதுக்கு சிரிக்கிற சத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளுறான். நீ தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுவியா, நானும் பண்ணவான்னு கேட்க அதுக்கு நம்ம மார்க் செல்லக்குட்டி சொல்கிறான், உனக்கு அவ்வளோ தைரியமா உன் வீட்டு முன்னால் நின்றுட்டுருக்கோன்னு சொல்ல அதுக்கு நம்ம கியூட்டி யாருமே வீட்டில் இல்லைன்னு சொல்ல அப்போது மார்க் அப்போ வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கியூட்டிக்கு எப்படி பண்ணன்னே தெரியல, அப்படி மெதுவாக எப்படி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொசிஷனாக சாஞ்சிட்டே அப்படி க்ளோஸாக வந்துட்டுருக்க திடீர்னு அங்கே பைக் சவுண்ட் கேட்குது. நம்ம டுயன் வந்துட்டுருக்கான். அப்போ கியூட்டி பயந்துட்டு அவனை போன்னு சொல்லிகிட்ருக்கான்.
இந்த டுயன் லூஸ் பையன் வராமல் இருந்தால் நம்ம க்யூட்டி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ டுயன் க்யூட்டிகிட்ட கேட்குறான், நீ இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தன்னு கேட்க, அப்போ க்யூட்டி யாரும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ டுயன் கேட்குறான், நான் பார்த்தேன் யாரோ ஒருத்தன் இருந்தான்னு சொல்ல. அதுக்கு நம்ம க்யூட்டி சமாளிச்சிட்ருக்கான், யாருமே இல்லை, ஒரு வேளை பேயாக இருக்கலாம் அப்படின்னு அவன் சமாளிச்சிட்ருக்க, அப்போ டுயன் சொல்கிறான், பேயெலாம் இல்லை, நான் ஒரு பையனை நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். க்யூட்டி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். பார்த்தா நம்ம செல்லக்குட்டி உள்ளே தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ க்யூட்டி கேட்குறான், இங்கே எதுக்கு இருக்க, போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மார்க் நான் எப்படி போகன்னு கேட்டுட்ருக்க, டுயன் அதை பார்த்துடுறான், என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு க்யூட்டி, நான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அப்போ டுயன் பார்க்குறான், நீ ரொம்ப வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, க்யூட்டி சொல்கிறான், நைட்டு சாப்பிட ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு வான்னு அவனை போக சொல்ல. அப்போ டுயன் சொல்கிறான், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு க்யூட்டி, ஆனால் எனக்கு பசிக்குது, போய் வாங்கிட்டு வான்னு அவனை பற்றி விட்டுட்டு இருக்கான். க்யூட்டி வந்துட்டு, வா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே பார்க்குறான். அந்த இடத்துல மார்க் இல்லை, இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்துட்ருக்க, டுயன் வந்துட்டு எது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ நம்ம க்யூட்டி பயம் தர்றான், திருட்டு முழி முழிச்சுட்டு இருக்கான். க்யூட்டி ஃபாஸ்ட்டாக பாத்ரூமுக்கு வரான், உள்ளே தான் நம்ம செல்லக்குட்டி உட்காந்துட்டு இருக்கான். அவன் லாக்லாம் பண்ணிவிட்டு, நீ இன்னும் போகலையான்னு கேட்க, அப்போ மார்க் சொல்கிறான், நான் எப்படி போக, அவன் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு நான் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறான். க்யூட்டி கடுப்பாயிட்டு, என்ன நினச்சிட்டு நீ இங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்கன்னு கேட்க, அப்போ மார்க் சொல்கிறான், நான் எதையுமே நினைக்கல, எனக்கு உன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம செல்லக்குட்டி இப்படி சொல்லும் போது க்யூட்டிக்கு அப்படி குஜால் ஆகிட்டுருக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த ரொமான்ஸ்க்கெலாம் நமக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்போ டுயன் கதவை தட்டுறான், என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறான். க்யூட்டி பயந்துட்டே மார்க்கை போகப்போன்னு சொல்லிகிட்டு இருக்க, மார்க் நம்ம க்யூட்டியோட டூத் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு பார்க்குறான். அவன் கேட்குறான், உங்கள்கிட்ட இதே மாதிரி ரெண்டு கிளிப்பு இருக்கா, நான் என்கிட்ட ஒன்று கொடுத்தான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ க்யூட்டி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்க, டுயன் கத்திட்ருக்கான், இப்போ நீ என்ன சொன்ன ஃபீ எனக்கு ஒன்றுமே கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கான். க்யூட்டிக்கு கடுப்பாக இருக்குது, மார்க் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போ க்யூட்டி டுயன்ட்ட சமாளிச்சிட்ருக்கான், நான் கக்கா போயிட்டுருக்கேன், எனக்கு டாய்லெட் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டுருக்க. அப்போ டுயன் என்னதுன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறான். இப்போ க்யூட்டி கத்திட்ருக்கான், கதவை ஓப்பன் பண்ணாத, நான் கக்கா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டுயனும் கத்திட்ருக்கான், நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம செல்லக்குட்டி அழகாக சிரிச்சிட்ருக்கான். அப்போ டுயன் உனக்கு இன்னைக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். க்யூட்டி சீக்கிரம் வான்னு சொல்லிவிட்டு மார்க் அப்படியே இழுத்துட்டு ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அப்போ திடீர்னு டுயன் போயிட்டு அந்த டாய்லெட் பேப்பரை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ரெண்டு பேரும் ரூமில் இருக்காங்க. அப்போது க்யூட்டி மார்க்கை ஒரு இடத்துல அங்கே ஒளிய வச்சிட்ருக்கான். அங்கே டுயன் வந்துட்டு டாய்லெட் பேப்பரை கொடுக்குறான், ஏன்னா நீ கக்கா போயிட்டுருக்கேன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அப்போ க்யூட்டி சமாளிக்கிறான், அந்த தண்ணியை வச்சு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, டுயனுக்கு ஒரு டவுட் வருது, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். க்யூட்டி அந்த மார்க்கை மறைச்சி நின்றுட்டே, நீ குளிக்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்க. இப்போ மீனும், ஆமாம் நான் குளிக்க போகணும்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையாக கழட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போ க்யூட்டி முழிச்சிட்ருக்கான், இங்கே எதுக்கு கழட்டுறேன்னு கேட்க, டுயன் சொல்கிறான், நீ என்ன இப்படி கேட்குற, இதுக்கு முன்னால் நீ என்னை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு க்யூட்டி கடுப்பாயிட்டு, எனக்கு பார்க்க வேணான்னு சொல்கிறான். அப்போ மார்க் பாவமா இவன் கலட்டுறதெல்லாம் பார்க்க முடியாமல் சைனு திரும்பிட்டு இருக்கான். டுயன் சொல்கிறான், நீ நடிக்காத, இதுக்கு முன்னால் நீ என்னை இப்படி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். டுயன் அவனோட ஷார்ட்ஸை கலட்டி அப்படி தூக்கி எறிய அது மார்க் மேலே போய் விழுந்துருச்சு. பாவம் நம்ம செல்லாக்குட்டி மார்க். அப்போ டுயன் டான்ஸ் ஆடிட்டே இருக்க க்யூட்டி கடுப்பாயிட்டு அவனை உதச்சிட்டு இருக்கான். டுயன் குளிக்க போயிட்டான்னு க்யூட்டி மார்க்கை கூப்பிட வரான், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ மார்க் போகாம அப்படி க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். என்ன பண்ற நீ, சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மார்க் சொல்றான், இப்போ நான் உன் பெட்ரூம்ல இருக்கேன், நீ நினைக்கிறியா அவ்வளவு சுலபமா எனக்கு இந்த சந்தர்ப்பம் இன்னொரு தடவை கிடைக்கும்னு அப்படின்னு நம்ம செல்லாக்குட்டி கேட்கறான். ஏன் சீக்கிரமே குளிச்சுட்டு வந்துருவான், நீ இப்போ போ மார்க் அப்படின்னு க்யூட்டி சொல்லிட்டு இருக்க. காஃபி என்னை கட்டாயப்படுத்த வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டியை பெட்டில் தள்ளிடுறான். மார்க் சொல்கிறான், இன்னும் ஒரே ஒரு கிஸ் மட்டும், சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸாக வந்துட்டுருக்கான். டேய் மார்க், அநியாயம் பண்ணாதடா, பாய் ஃப்ரெண்டோட பிரதரை அதே வீட்டிலே வச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க.